தாமதமாக வந்த தலைமை ஆசிரியை, பள்ளியில் காத்திருந்த மாநகராட்சி மேயர், எச்சமுக்கு விழுந்த பகிரங்க டோஸ், சண்டைக்கு வந்த கவுன்சிலர், பரபரப்பான கடலும், கடலூர் மாவட்டம் முதுநகர் அருகே அமைந்துள்ளது சிங்காரத்தோப்பு. இந்த பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக மாநகராட்சி தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சிங்காரத்தோப்புவை ஒட்டியுள்ள மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். இங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் காந்திராஜ் உள்ளிட்டோர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் கீழ் சரியான முறையில் உணவு வழங்கப்படுகிறதா என்பதனை மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா ஆய்வு செய்துள்ளார். அப்போது பள்ளியில் இருந்த ஆசிரியர்களிடம் பேசிய மேயர், பள்ளியில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் படிக்கின்றனர் என கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த ஆசிரியர்கள் 11 மாணவர்கள் படிப்பதாக கூறியிருக்கின்றனர். பின்னர் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருந்த காலை உணவை பார்த்துள்ளார். ஆனால் அங்கு மிக குறைவான அளவே உணவு இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மேயர் இந்த உணவு 11 பேருக்கு போதுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளிக்க முடியாமல் அங்கிருந்த ஆசிரியர் தவித்துள்ளார். உடனே தலைமை ஆசிரியர் எங்கே என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு இன்னும் வரவில்லை என்று கூறியுள்ளார். இதற்கிடையில் ஆசிரியரிடம் மேயர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போதே அவசரமாக தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வந்துள்ளார். அவரை பார்த்ததும் நாற்காலியில் அமர்ந்த மேயர், ஏன் லேட்டா வரீங்க எனவும், ஏன் உணவு குறைவா இருக்கு என்று கேள்விகளை எழுப்பினார். மேயரின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் தலைமை ஆசிரியர் தவித்து நின்றுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய மேயர், நான் முன்பு ஒரு முறை பள்ளிக்கு வந்தேன். அப்போதும் நீங்கள் பள்ளியில் இல்லை. இன்று வருகிறேன். நீங்க பார்க்க வேண்டிய வேலையை மற்றொரு ஆசிரியர் பார்க்கின்றார். ஏன் இப்படி பண்றீங்க என கொந்தளித்துள்ளார். மேலும், ஆசிரியர்கள் லேட்டா வந்தா பரவாயில்ல, தலைமை ஆசிரியரே லேட்டா வரலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்க தானே ஆசிரியர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் என கூறியுள்ளார். அப்போது 4 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உணவு வாங்கி கொண்டு சென்று விட்டனர். மேலும் 5 மாணவர்கள் உணவு அருந்தி விட்டனர். 2 மாணவர்கள் பின்பு வந்து சாப்பிடுவார்கள் என தெரிவித்தனர். அப்போது மாநகராட்சி மேயர் காலை உணவு வழங்கும் போது தலைமை ஆசிரியர் பணியில் இருக்க வேண்டும், அதற்கு மாறாக ஏன் ஆசிரியர் பணியில் இருந்தார் என கேட்டார். அப்போது தலைமை ஆசிரியர், நாங்கள் சுழற்சி முறையில் ஒரு நாள் ஆசிரியர் ஒரு நாள் நானும் காலை உணவு வழங்கும் போது இருப்போம் என தெரிவித்தார். அப்போது மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, நீங்கள் கூறும் பதில் ஏற்புடையது அல்ல என பேசிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த மாநகராட்சி கவுன்சிலர் கர்ணன் என்பவர் திடீரென்று மேயர் சுந்தரி ராஜாவிடம், கடந்த முறை நீங்கள் பள்ளிக்கு வந்தபோது தலைமை ஆசிரியருக்கு சற்று உடல்நிலை சரியில்லை, அதன் காரணமாக வீட்டுக்கு சென்று விட்டு உடனடியாக பள்ளிக்கு வந்துவிட்டார் என பதில் கூறினார். இந்த நிலையில் மேயர் சுந்தரி ராஜா, நான் தலைமை ஆசிரியரிடம் சம்பவம் தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளேன், இதற்கு மாநகராட்சி கவுன்சிலர் பதில் கூற வேண்டாம் என கூறியுள்ளார். உங்களது பதில் தொடர்பாக மாநகராட்சியில் நேரில் வந்து கூறுங்கள் என தெரிவித்தார். தலைமை ஆசிரியரின் கணவன் கர்ணன் அந்த பகுதியின் வார்டு கவுன்சிலர் என்பதால், நீங்க முதல்ல இந்த பள்ளிக்கு வருகின்ற விஷயத்தை எங்கிட்ட சொன்னீங்களா என மேயரை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் கடுப்பான மேயர், சார் நீங்க இந்த கேள்வியை நம்ம ஆபீஸ்க்கு வந்து கேளுங்க, நான் பதில் சொல்றேன் என்றும், இங்க நான் ஹெச்எம்ஐ கேள்வி கேட்கிறேன், அவங்க தான் பதில் சொல்லணும் என பதிலடி கொடுத்துள்ளார். இதனால் கவுன்சிலருக்கும் மேயருக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மேயருடன் வந்திருந்த பொதுமக்களில் சிலர் தலைமை ஆசிரியரின் கணவரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். உடனே அவர்களை தடுத்து அமைதிப்படுத்திய மேயர், இங்க பாருங்க நீங்க பண்றது தப்பு என எச்சரித்து விட்டு, பள்ளியில் போதுமான மாணவர்களும் இல்லை என்றும், மாணவர்களின் சேர்க்கைக்காக எந்த கேன்வாசிங் செய்வதில்லை என்றும் கூறிவிட்டு, சின்சியரா வேலை பார்க்கவில்லை என்றால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிவிட்டு சென்றுள்ளார். இதனால் அங்கு சில மணி நேரம் பரபரப்பான சூழல் உருவாகியது. மேலும் மேயரின் இந்த அதிரடியான நடவடிக்கையை பலரும் பாராட்டி வருகின்றனர். நீங்க எனக்கு சொல்றீங்க 9 மணிக்கு தான் வருவானே.
ஒரு நாள் போனா அது மாதிரி வந்து இடையில வீட்டுக்கு வந்ததே கிடையாது, சரித்திரமே கிடையாது. நல்லா குழந்தை கண்டிப்பா குழந்தையா வச்சிருக்காங்க. ஒரு நாள் படம் இதுவரைக்கும் இந்த நாள் இன்னைக்கு தேவையான ஒரு நாளைக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.